தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடெக் தமிழ். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கன் கொடுத்து ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போனால், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்ஸ்அப் லிரிக் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது அதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். நான் இந்த வீடியோ மேக் பண்ணுற அதாவது அனிமேஷனை ப்ரீசெட் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை கொடுத்தீங்கனாக்கா லைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். இம்போர்ட் கொடுத்தா அதில் இருக்கிற எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதுபோல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற ப்ளஸ் எம்ஐ கொடுத்துட்டு மீடியா ஆப்ஷன் போய்ட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த இமேஜை. நீங்கள் இந்த இமேஜ் என்ன எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துச்சு. இங்கே ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, அது ஆல்ரெடி ஃபில் ஸ்க்ரீனாக தான் இருக்குது, இதுதான் இல்லை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஆடியோ போங்க. ஆடியோ போய்ட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு நீங்கள் சாங் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்களோ அதை எடுத்துக்கோங்க. நானும் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாங் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவையும். அது ஒன் டைம் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ 10 செகண்ட் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டு போங்க. டெக்ஸ்ட் போய்ட்டு இதில் நீங்கள் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் இப்போ தமிழ் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ஃபஸ்ட் லைன் மேலே வைக்கிறேன். இதுக்கு ஃபாண்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கொடுத்து நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் தான். ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து ஒயிட் கலர் வைங்க, செகண்ட் லிரிக்ஸ் வந்து எல்லோ கலர் வைங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸ் செட் வந்து இங்கே இந்த இதாவில் வச்சுருங்க. ஸோ அதே போல் நெக்ஸ்ட் லிரிக்ஸ் செகண்ட் லிரிக்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் லிரிக்ஸ் எது இருக்கோ அது வரையும் ஃபஸ்ட் லிரிக்ஸும் எடுத்துக்கோங்க. அது கீழே செகண்ட் லிரிக்ஸ் வர மாதிரி இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் இதோட முடியுது. இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே இருக்க அந்த லேயர் ஆப்ஷன் பண்ணி காப்பி கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேயே பேஸ்ட் லேயர் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ தானே செகண்ட் லிரிக்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடிகிற இடத்துல செகண்ட் லிரிக்ஸும் கட் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கும், இது வந்தப்புறம் அது வரும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எட்டு போய்ட்டு செகண்ட் லிரிக்ஸை டைப் பண்ணிடுங்க. இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் லிரிக்ஸ் நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். இதை வந்து எல்லோ கலரில் வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், ஒயிட்டும் எல்லோவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டை ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. போயிட்டு ட்ராயிங் அப்படின்ற இதுக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு எண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே டைமண்ட் ஷேப்பில் ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. அதாவது ஜீரோ வந்துடுறீங்க. ஜீரோ வர வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த லிரிக்ஸ் வரணுமோ அந்த இடத்துல இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக வர வச்சுருங்க. உள்ள தான் 100 வச்சுருங்க இந்த இடத்துல. அகைன் அதே போல் லாஸ்ட் லிரிக்ஸ் முடிகிற இடத்துல லாஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்று அப்படியே விட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு டைமண்ட் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு முடியும் அகைன் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை 100 வந்துடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அதாவது அப்படியே வரைஞ்சிட்டு வரும். வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அப்படியே முடியும். இப்போ வந்து இந்த லேயர் கிளிக் பண்ணி இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட்ஸ்னு கொடுத்து மேலே இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இது போல் எல்லாமே முடிச்சுருங்க. இது போல் உங்களுக்கு என்னென்ன லிரிக்ஸ் வேணுமோ அதெல்லாமே டைப் பண்ணி முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே ஒரு இமேஜ் ஒன்று யூஸ் பண்ணோம். அந்த இமேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை எடுத்துக்கோங்க நீங்கள் வேணும்னா. இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டெக்ஸ்சர்ஸ் இருந்தால் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில், பட் அதெல்லாம் நல்லா இல்லை. அது வந்து இதில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதில் வந்து இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதிட்ட வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு எங்கேயா வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு இதை கொடுத்து பிளெண்டிங் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு டார்க்கன் போய்ட்டு மல்டிப்ளை அப்படின்றத கொடுத்தீங்கனாக்கா இது வந்து அந்த ஃபோட்டோவோட இதுவும் பிளெண்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இல்லை பார்க்க. ஸோ அதனால் இந்த லிரிக்ஸை விட மேலே எட்டு வரணும் அது. இப்போ இந்த இமேஜ் இது வேறு ட்ராக் பண்ணிக்கோங்க, நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் எட்டு வந்து எல்லா லிரிக்ஸ்க்கும் கீழே வச்சுருங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இது வந்து லிங்க்கில் தரேன், அதாவது ப்ராஜெக்டாக ப்ரீசெட் லிங்க்கில் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி இம்போர்ட்னு கேட்கும். இம்போர்ட் கேட்டதும் இது போல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் இதில் இருக்கும். இது வந்து எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சொல்லி முடியும்னாக்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அதனால் நான் வந்து இதை லிங்க்கில் தரேன். இது நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாக்க இதை போய்ட்டு பாருங்கள், என்னென்ன அது இதெல்லாம் செட் பண்ணிக்கிருக்கணும் அதை வந்து நீங்களே பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பேஸ்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற எந்த இமேஜில் பேஸ்ட் பண்ணி பரவாயில்ல, இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி பரவாயில்ல. நான் பேக்ரவுண்ட் இமேஜ்லேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுபோல் மேக் பண்ணிடுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு போங்க. டெக்ஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா நான் சொல்கிற மாதிரி இதிலே டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கோசரம் இன்ஸ்டாகிராம்னு போட்டு என்னோடய நேம் போட்டிருக்கேன், ஸ்ரீ டிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இது செட் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு இதை வந்து ஒயிட் கலர் வைக்கணும், ஒயிட் கலர் வச்சுருங்க. ஸோ இதை எட்டு வந்து கீழே வச்சுருங்க. அதே போல் கீழே வச்சுட்டு சைஸ் கம்மி பண்ணிடுங்க. இப்போ அதையும் தெரியும் கொஞ்சம் ப்ராப்பராக நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ இமேஜும் கரெக்டாக ஷேக் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதையும் அதுபோல் ட்ராக் பண்ணிக்கோங்க. இது இன்னும் அனிமேஷன் வேணால் வச்சுக்கோங்க, வேணாலும் அப்படியே விட்டுருங்க இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இமேஜுக்கு இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே அப்படியே கொஞ்சம் நோத்திட்டே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே 1, 2, 3, 4th ஆப்ஷன் கொடுங்க. ஃபோர்த் ஆப்ஷனில் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டிங் வந்து இருக்குது பாருங்கள். இதை வந்து எஃபெக்ட்ஸ் போங்க சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டில். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாட் டாட்டா டாட் டாட்டாக இருக்கும் அந்த இது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் இருங்க, இதில் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பார்க்க கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெப்த்துன்னு இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இப்படி இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாக்கா, அதாவது ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மேலே பேரலாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ஒய் டைரெக்ஷனில் ஸ்க்ரோல் ஆகும், இந்த சைடும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. இங்கே ஒயின் கிளிக் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுனில் ஸ்க்ரோல் ஆகும். புரிஞ்சா புரிஞ்சான்னு தெரியல. ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணதும் டெப்த்து தான். டெப்த்தில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ஒரு டைமண்ட் ஷேப் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போங்க. லாஸ்ட்டில் போயிட்டு சரி, நான் இங்கே இமேஜ் இதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரையும் எடுத்து வச்சுட்டு இந்த டெப்த்துன்றதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில், அதாவது ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி. உங்களுக்கு 5 செகண்ட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி வைக்கிறேன். ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே ஃப்ரண்ட்டில் அது வந்துகிட்டே இருக்கும். அதாவது சிம்பிளாக இதிலே பார்ட்டிகல்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னா அப்படியே சிம்பிளாக அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் அப்படியே கூட இதில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் தெரியும். ஸோ தான் இந்த வீடியோவில் வேறு எதுவும் இது ஆட் பண்ணலை எஃபெக்ட்ஸ் இதுவும். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீசெட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா லிரிக்ஸுமே இது போல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, இல்லைனா நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ சைடில் பார்க்கும்போது ஒரு ப்ரிவ்யூ ஒன்று இப்போ ப்ளே ஆகும். அந்த மாதிரி வீடியோஸ் 4K வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற டியூட்டோரியல் வேணுமா என்னன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக லிங்க்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ண பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.